ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். வேளாண் துறையில் சுமார் 14,000 கோடி ரூபாயில் 7 முக்கிய திட்டங்களை செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஊட்டச்சத்து நிறைந்த உணவு பயிர் உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சிக்கு 4,000 கோடியில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் புதிய உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. மிஸ்டு கால் மூலம் தனது அடிப்படை உறுப்பினர் பதிவையும் புதுப்பித்துக் கொண்ட பிரதமர். கனமழையால் ஆந்திராவின் விஜயவாடாவில் பல்வேறு இடங்களில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். படகுகள் மூலம் மக்களை மீட்டு நிவாரண முகாம்களுக்கு அழைத்துச் செல்லும் மீட்புக் குழுவினர். ஆந்திராவின் விஜயவாடாவில் மழைநீர் சூழ்ந்த பகுதிகளை பொக்லைன் வாகனத்தில் சென்றபடி ஆய்வு செய்தார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. இன்று காலை வெள்ளம் பாதித்த இடங்களில் படகில் பயணித்தபடி பார்வையிட்ட நிலையில் தொடர் ஆய்வு. தெலங்கானாவை மெஹபூபாபாத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ரயில் பாதையை சீரமைக்கும் பணிகள் தீவிரம். பல இடங்களில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை மாலைக்குள் பணிகள் நிறைவடையும் என ரயில்வே அதிகாரிகள் தகவல். ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 உயர்வு. தெலங்கானாவில் 115 மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் சாலைகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதால் வெளி உலக தொடர்பு துண்டிப்பு. அமெரிக்காவில் ஓட்டுநர் இல்லா காரில் பயணித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தானியங்கி முறையில் இயங்கும் ஜாகுவார் நிறுவனத்தின் காரில் சென்றார். மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்தாமல் வெளிநாட்டு போட்டோ ஷூட்டிலும் ஆடம்பர கார் ரேஸிலும் மட்டுமே கவனம் செலுத்துவதாக தமிழக அரசுக்கு இபிஎஸ் கண்டனம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளும் போதைப் பொருள் புழக்கமுமே திமுக அரசின் உண்மை அடையாளங்களாக இருப்பதாகவும் விமர்சனம். பன்னிரண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் உயர்கல்வி பயில நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவு. +2 தேர்வில் வெற்றி பெற்றவர்களில் 134,000 பேர் உயர்கல்விக்கு விண்ணப்பிக்கவில்லை என்ற தகவலை அடுத்து நடவடிக்கை. தமிழ்நாட்டில் 22,000 பணியாளர்கள் டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். டெங்கு பாதிப்பால் ஏற்படும் வீரியத்தை உணராமல் வீட்டிலேயே சிகிச்சை எடுத்தால் உயிரிழக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கை. ₹100 கோடி மதிப்பிலான நிலத்தை முறைகேடாக எழுதி வாங்கிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகர் உள்ளிட்ட மேலும் இருவர் கைது. முன்ஜாமீன் மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் கரூர் அருகே வைத்து கைது செய்ததாக சிபிசிஐடி போலீசார் தகவல். மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை வளாகத்துக்குள் நோயாளிகளுக்கு உணவு வழங்க தன்னார்வலர்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் மருத்துவமனை வாயிலில் உணவு விநியோகம். கேட் முன்பு இலவச உணவு பொட்டலங்களை வாங்க ஏராளமானோர் திரண்டதால் தள்ளுமுள்ளு. திருச்சி NIT விடுதியில் மாணவியிடம் ஒப்பந்த பணியாளர் பாலியல் அச்சுறுத்தலில் ஈடுபட்ட விவகாரம். பெண் பேராசிரியர்கள் மாணவர் பிரதிநிதிகள் என 10 கொண்ட உண்மை கண்டறியும் குழு அமைத்து விசாரணை. மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் கைதான வால்பாறை அரசு கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிட்ட 4 சஸ்பெண்ட். துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுத்தது கோவை மண்டல கல்லூரி இயக்குநரகம்.
தமிழ் திரையுலகிலும் பாலியல் தொல்லை இருப்பதாக மூத்த நடிகை ராதிகா கருத்து. கேரளாவைப் போல தமிழ் திரையுலகிலும் விசாரணை குழு அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். பெரிய நடிகைகள் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒவ்வொரு கதாநாயகனுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் தெரியும், ஒவ்வொரு டைரக்டருக்கு தெரியும். தெரியலன்னு இல்ல, அவங்க வந்து ஒரு வார்த்தை அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னா உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் பாலியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க குழு அமைப்பது குறித்து இரண்டு நடிகைகள் கோரிக்கை. மாநில மகளிர் ஆணையத்தை நாடியுள்ளதாக அதன் தலைவி குமரி தகவல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியீடு. ஜூலை 13 தேதியன்று நடைபெற்ற தேர்வின் முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டன. MBBS இறுதியாண்டு மாணவர்களுக்கும் வெளிநாடுகளில் மருத்துவம் படித்த மாணவர்களுக்கும் நடப்பாண்டு முதல் நெக்ஸ்ட் தேர்வு நடத்தப்படும். இரண்டு கட்டங்களாக நடத்தப்படும் நெக்ஸ்ட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால்தான் முழு நேர மருத்துவராக முடியும் என தேசிய மருத்துவ ஆணையம் அறிவிப்பு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. வரும் 8 தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். எத்தனால் போன்ற நெகிழ்வு தன்மை உள்ள மாற்று எரிபொருள் மூலம் இயங்கும் வாகனங்களுக்கு GST வரியை குறைக்க வேண்டும். அனைத்து மாநிலங்களின் நிதியமைச்சர்களுக்கும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தல். வெள்ளத்தில் தத்தளிக்கும் விஜயவாடாவில் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தும் வகையில் சக்தி வாய்ந்த மீட்பு படகுகளை வழங்கிய மத்திய அரசு. 6 ஹெலிகாப்டர்களுடன் 40 சக்தி வாய்ந்த மீட்பு படகுகளை ஆந்திராவுக்கு வழங்க உள்துறை அமைச்சகம் உறுதி. பாரிஸ் பாராலிம்பிக் தொடரில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு தங்கப்பதக்கம். பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பிரிட்டன் வீரரை வீழ்த்தி நிதேஷ்குமார் தங்கம் வென்று அபாரம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.